conversion of galvanometer into ammeter and voltmeter வோல்ட்டு மீட்டர் கால்வனோ மீட்டரை அம்மீட்டர் மற்றும் வோல்ட்டு மீட்டராக மாற்றுதல் ஏ கால்வனோ மீட்டர் இஸ் வெரி சென்சிட்டிவ் to டு டிடெக்ட் த கரண்ட் இட் கேன் பி ஈஸ்லி into ammeter and voltmeter அண்டு வோல்ட்டு மீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மின்னோட்டத்தை அளக்கும் ஒரு உணர்திறன் வாய்ந்த கருவியாகுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கால்வனோமீட்டரை வந்து நம்ம அம்மீட்டராகவும் மாற்றலாம் அதே மாதிரி கால்வனோ மீட்டரை வந்து நம்ம வோல்ட் மீட்டராக மாற்றலாம் கால்வனோ மீட்டர் இன்டூ அண்ட் அம்மீட்டர் கால்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் அம்மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெசர் கரண்ட் ஃபுளோயிங் இன் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அம்மீட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவிதான் வந்து அம்மீட்டர் த கரண்ட் பாசிங் த்ரோ இட் ஸோ ammeter இஸ் கனெக்டட் இன் சீரியஸ் டு மெசர் த circuit கரண்ட் Ammeter பார்த்திங்கன்னா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்திற்கு வந்து மிக குறைந்த மின் தடையை கொடுக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை வந்து இது தடுக்காதுன்னு சொல்கிறாங்க எனவே மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டரை பார்த்தீங்கன்னா மின்சுற்றில் வந்து தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் அதாவது அம்மீட்டரை வந்து நாம் மின் சுற்றில் வந்து தொடர் இணைப்பை இணைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்திற்கு வந்து இது எந்த ஒரு தடையும் வந்து கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க எ கால்வனோ மீட்டர் இஸ் கன்வெர்டட் இன் டு அன் அம் மீட்டர் பை கனெக்டிங் ஏ லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் வித் த கால்வனோ மீட்டர் திஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்வனோ மீட்டரை வந்து அம்மீட்டராக மாற்றணும்னா அந்த கால்வனோ மீட்டருடன் பார்த்தீங்கன்னா குறைந்த மின்தடை ஒன்றை வந்து பக்க இணைப்பில் வந்து இணைக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க இந்த குறைந்த மின்தடைக்கு வந்து இணைத்தட மின்தடை எஸ் என்று பெயர்னு சொல்கிறாங்க அதாவது சைடில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஜீன்கிறது மீட்ரு அந்த கால்வனோ மீட்ரோட பேரலில் பார்த்தீங்கன்னா நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணுறங்க

கால்வனோமீட்டரின் அளவுகோல் பார்த்தீங்கன்னா இப்போது ஆம்பியரில் வந்து குறிக்கப்படும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அம்மீட்டரின் எடுக்கம் பார்த்தீங்கன்னா இணைத்தட மின்தடையின் மதிப்பை பொறுத்து அமையும் சொல்கிறாங்க வென் கரண்ட் ஐ ரீச்சர்ஸ் த ஜங்க்ஷன் ஏ இட் டிவைட்ஸ் இன் டூ டூ காம்பனன்ஸ் லெட் ஐஜி பி த கரண்ட் பாஸிங் த்ரோ த கால்வனோமீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜி த்ரோ எ பாத் ஏஜிஇ அண்டு த ரிமைனிங் கரண்ட்டு ஐ மைனஸ் ஐஜி பாசஸ் அலாங் த பாத் ஏசிடிஇ த்ரோ த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏ சைடில் இருக்கிற டயக்ராம் பாருங்கள் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டம் வந்து ஐஎன்கன்னு சொல்கிறாங்க அந்த மின்னோட்டம் பார்த்திங்கன்னா ஏ என்ற சந்தி அடையும் போது பார்த்திங்கன்னா இரு கூறுகளாக பிரிதுன்னு சொல்கிறாங்க ஏஜிஇ என்ற பாதையின் வழியே பார்த்தீங்கன்னா ஆர்ஜி மின்தடை கொண்ட கால்வனா மீட்டர் வழியே பாயும் மின்னோட்டத்தை வந்து நம்ம ஐஜின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இணைத்தட மின்தடை எஸ் வழியே ஏசிடிஇ பாதை வழியே பாயும் மின்னோட்டம் வந்து ஐ மைனஸ் ஐஜின்னு சொல்கிறாங்க அதாவது சைடில் இருக்கிற டைக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ மின்னோட்டம் வந்து ஏ என்ற புள்ளி அடைந்தவுடன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூறாக வந்து பிரிஞ்சு கரண்ட்டு செல்லுதுன்னு சொல்கிறாங்க அதில் ஏஜிஇ வழியே செல்லும் கரண்ட்டை வந்து ஐஜின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏசிடிஇ வழியே பாயும் கரண்ட்டை வந்து நம்ம ஐ மைனஸ் ஐஜின்னு சொல்கிறாங்க ஐ மைனஸ் ஐஜின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம ஐஜி கரண்ட்லேருந்து இது பிரிஞ்சு செல்றதுனால தான் நம்ம இதை ஐ மைனஸ் ஐஜின்னு சொல்கிறாங்க த வேல்யூ ஆஃப் சண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஷோ அட்ஜஸ்ட் தட் கரண்ட் ஐஜி புரொடியூசர்ஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளக்ஷன் இந்த கால்வனோமீட்டர் இணைத்தட மின்தடையை சரி செய்து முழு அளவுகோல் விளக்கத்தை காட்டும் வகையில் கால்வனோமீட்டரின் வழியே பாயும் மின்னோட்டத்தை ஐஜி சரி செய்ய வேண்டும் அதாவது இணைத்தட மின்தடையாக்கியும் சரி செய்யணும் அதே மாதிரி கால்வனா மீட்டர் வழியே பாயும் மின்னோட்டம் ஐஜியும் நாம் சரி செய்து அந்த கால்வனோ மீட்டரோட முழு அளவுகோல் விலகத்தை காட்டும் வகையில் வந்து நாம் இதை இரண்டையும் சரி செய்ய வேண்டும் சொல்றாங்க குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் இணைத்தட மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் ஒன்றுக்கொன்று சமம் சொல்றாங்க அதாவது கால்வனோ மீட்டருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜும் அதே மாதிரி அந்த ஷன்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வி கால்வனோ மீட்டர் ஈக்வல் வி ஷன்ட்டு ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரி அந்த கால்வனோ மீட்டரோட வோல்டேஜும் அந்த சன்ட் ரெசிஸ்டன்ஸோட ஓல்டேஜும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கிறதுனால நாம் இப்போ ஈக்குவல் பண்ணி எழுதுறாங்க ஸோ ஓம்ஸ்லாம் படி வோல்டேஜை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா வி ஈக்குவல் ஐஆர்னு எழுதலாம் இப்போ நம்ம வி கால்வனா மீட்டர் இருக்கிறதாவில் ஐஜி இன்ட்டு ஆர்ஜின்னு எழுதலாம் ஏன்னா அந்த வி கால்வனா மீட்டர் வழியே பாயும் மின்னோட்டத்தை வந்து நம்ம ஐஜினும் அதோட மின்தடையை வந்து ஆர்ஜின்னு எடுத்துருக்கோங்க ஈக்குவல் டு வி ஷன்ட்டுக்கு எப்படி எழுதலாம்னா ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ்ன்னு எழுதலாம் ஸோ ஐ மைனஸ் ஐஜி பார்த்தீங்கன்னா அந்த வி ஷண்ட்டின் வழியே பா மின்னோட்டம்னு சொல்கிறாங்க இன்ட்டு அதோட மின்தடை வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க எஸ்ஸோட வேல்யூ வேணும் அதனால் இந்த ஐ மைனஸ் ஐஜி வந்து மல்டிபிகேஷனில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் டிவைடில் வந்துடும் ஸோ எஸ் ஈக்குவல் ஐஜி ஆர்ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜின்னு எழுதுறோங்க அதே மாதிரி நம்மளுக்கு ஐஜியோட வேல்யூ வேணும் ஸோ நம்ம மேலே போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ig rg ஈக்குவல் ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ்னு இருக்குது ஸோ இந்த எஸ்ஸை வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுனோங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஐஜிஆர்ஜி ஈக்குவல் ஐஇன்ட்டு s வந்து ஐஎஸ்ன்னு மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ் வந்து ஐஜிஎஸ்ன்னு எழுதுறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் ஐஜிஎஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஐஜிஎஸ்னு வரும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஜிஆர்ஜி ப்ளஸ் ஐஜிஎஸ் ஈக்குவல் ஐஎஸ்ன்னு வரும் ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஜி ஐஜி வந்து ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன கிடைக்குன்னா ஐஜி ஆர்ஜி ப்ளஸ் எஸ் ஈக்குவல் ஐஎஸ்ன்னு கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு ஐஜியோட வேல்யூ தான் வேணும் அதனால இந்த ஆர்ஜி ப்ளஸ் எஸ் வந்து அந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குனா ஐஜி ஈக்குவல் ஐஎஸ் டிவைடட் பை ஆர்ஜி ப்ளஸ் எஸ்ன்னு இருக்குது ஸோ இந்த ஐஜி பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னல் டூவாக இருக்குன்னு சொல்கிறாங்க சின்ஸ் த டிஃப்ளெக்ஷன் இன் த கால்வனா மீட்டர் இஸ் ப்ரொப்போஷ்னல் டு த கரண்ட் பாஸிங் த்ரோ அதாவது கால்வனோ மீட்டரில் ஏற்படும் விளக்கம் பார்த்திங்கன்னா அதன் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு வந்து நேர்த்தகவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ டீட்டா ஈக்குவல் ஒன் டிவைட் பை ஜி இன்ட்டு ஐஜி ஸோ டீட்டா டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல் டூ ஐஜின்னு சொல்கிறாங்க இந்த டீட்டா பார்த்தீங்கன்னா ஆல்சோ ப்ரொபஷ்னல் டு ஐன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஐஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐனால் நம்ம ஐஜி இருக்கிற தவிர ஐன் போட்டுன்னு இருக்குது இதை தான் மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க த டிஃப்ளெக்ஷன் டீட்டா இன் த கால்வனோ மீட்டர் இஸ் ப்ரொபஷ்னல் டு த கரண்ட் ஐ பாசிங் த்ரோ இட் ஸோ த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு இன் த கால்வனோ மீட்டர் இஸ் மெசர் ஆஃப் த கரண்ட் ஐ பாசிங் த்ரோ த அதாவது கால்வனோ மீட்டரில் ஏற்படும் விளக்கம் பார்த்தீங்கன்னா மின் சுற்றின் பாயும் மின்னோட்டத்தை அளக்கும் அம்மீட்டர் கருவியாக செயல்படும் சொல்றாங்க அதாவது டீட்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டூ ஐன்னு சொல்றாங்க இதில் டீட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்வனோ மீட்டரில் ஏற்படும் விளக்கம் சொல்றாங்க இந்த விளக்கம் வந்து எதனால் ஏற்படுதுன்னா கரண்டால் ஏற்படுதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த விளக்கத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கரண்டோட மதிப்புக்கு சமமா இருக்குன்னு சொல்றாங்க ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கனெக்டட் இன் பேரலல் டு கால்வனோ மீ மீட்டர் தேர்ஃபோர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மிட்டர் ஆர் ஏ கேன் பி டிடர்மினைன்டு பை கம்ப்யூட்டிங் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் சைடில் இருக்கிற டயக்ராம் பாருங்க இணைத்தட மின்தடை பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டருக்கு வந்து பக்க இணைப்பாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே தொகுப்பயின் மின்தடையாக்கை கணக்கிடுவதன் மூலம் அம்மீட்டரின் மின்தடையை வந்து கணக்கிடலான்னு சொல்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒன் டேவோடட் பை ஆர் எஃபெக்டிவ் ஈக்வல் ஒன் டிவைட் பை ஆர்ஜி ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ்ன்னு சொல்கிறாங்க ஒன் டிவைட் பை ஆர்ஜி ஸோ ஆர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்வனா மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் பார்த்தீங்கன்னா ஷண்ட்டு ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் நம்ம அடிஷன் பண்ணோங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டிவைடட் பை ஆர் எஃபிஷியன்ஸ் ஈக்குவல் எஸ் டிவைடட் பை ஆர்ஜி டிவைடட் பை ஆர்ஜிஎஸ்ன்னு இருக்கும் இது எப்படி வந்துச்சுன்னா சைடில் இருக்கிற ஸ்டெப்புக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அதாவது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஒன் இன்ட்டு எஸ்ஸை வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர்ஜியை வந்து ஆர்ஜின்னு சொல்கிறாங்க டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும் அதாவது டிவைடட் பை ஆர்ஜிஎஸ்ன்னு எழுதிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் எஃபிஷியன்ஸ் ஈக்குவல் ஆர்ஜிஎஸ் டிவைட் பை ஆர்ஜி ப்ளஸ் எஸ்ன்னு எழுதுறாங்க ஸோ மேலே இருக்கிற ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை ஆர்ஜின்னு இருக்குது ஸோ நம்மளுக்கு ஆர்ஜி வேல்யூ வேணுங்கிறதுனால நம்ம ஆர்ஜியை மேலே எடுத்துகிட்டு போகிறோங்க மாதிரி இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் டினாமினேட்ரு இருக்கிறத வந்து நியூமரேட்ருலேயும் இருக்கிறத வந்து டினாமினேட்டர்லேயும் மாற்றி எழுதுறாங்க இந்த ஆர்ஜி எஸ் டிவைடட் பை ஆர்ஜி ப்ளஸ் எஸ்ஸை வந்து நம்ம ஆர்யேன்னு எடுத்துக்கலாம் சின்ஸ் த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஏ வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் அண்டு த ரேஷியோ எஸ் டிவைடட் பை ஆர்ஜி இஸ் ஆல்சோ ஸ்மால் திஸ் மீன்ஸ் ஆர்யே இஸ் ஆல்சோ ஸ்மால் தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த அம்மிட்டர் இஸ் ஸ்மால் அதாவது இணைத்தடத்தின் மின்தடை மதிப்பு வந்து மிக குறைவாக இருக்கும் எனவே எஸ் டிவைடட் பை ஆர்ஜியின் விகிதமும் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏவின் மதிப்பும் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்றாங்க ஸோ வென் வி கனெக்ட் அம்மிட்டர் இன் சீரியஸ் The ammeter will not change appreciably the current in the circuit. அதாவது மின் சுற்றில் அம்மீட்டரை வந்து நம்ம தொடராக இணைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றின் தடை மற்றும் மின்னோட்டத்தில் வந்து குறிப்பிடத்தக்க எந்த மாற்றத்தையும் வந்து இந்த அம்மீட்டர் வந்து ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க For an ideal ammeter, the resistance must be equal to ஜீரோ But in reality, the reading in ammeter is always less than actual current in the circuit. ஒரு நல்லியல்பு அம்மீட்டரின் மின்தடை சுழியாகும் ஆனால் நடைமுறையில் அம்மீட்டர் காட்டும் மின்னோட்டத்தின் அளவு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை விட சற்று குறைவாக இருக்கும் அதாவது ஒரு நல்ல அம்மீட்டர் பார்த்தீங்கன்னா அதோட மின்தடை வந்து சுழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணுற அம்மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை விட இந்த அம்மீட்டரில் காமிக்கும் மின்னோட்டத்தின் அளவு வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மின்சுற்றில் வந்து நைன் ஆம்பியர் வந்து மின்னோட்டம் பாயுதுன்னா அதில் கனெக்ட் பண்ணிருக்கிற அம்மீட்டரில் வந்து எவ்வளோ மின்னோட்டம் காமிக்கினா எயிட் பாயிண்ட் நைன் எயிட் பாயிண்ட் எயிட்னு அது மாதிரி கொஞ்சம் கம்மியாக காமிக்கணும்னு சொல்கிறாங்க லெட் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐடியல் பி த கரண்ட் மெசர்டு பை ஐடியல் அம்மீட்டர் அண்டு ஐ ஆக்சுவல் பி த ஆக்சுவல் கரண்ட் இன் த சர்கர்க் தென் த பர்சன்டேஜ் ஏரர் இஸ் மெசரிங் ஏ கரண்ட் த்ரோ அண்ட் அம்மீட்டர் இஸ் அதாவது ஐ நல்லியல்பு என்பது நல்லியல்பு அம்மீட்டர் அளக்கும் மின்னோட்டம் எனவும் ஐ இயல்பு என்பது அம்மீட்டர் அளக்கும் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டம் எனவும் கொண்டால் ஐஐடியல் பார்த்தீங்கன்னா நல்லியல்பு இயல்பு அம்மீட்டர் அளக்கும் மின்னோட்டத்தின் அளவுன்னு சொல்கிறாங்க அது ஐ ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் பயன்படுத்தும் அம்மீட்டரில் அளக்கும் மின்னோட்டத்தின் மதிப்புன்னு சொல்கிறாங்க டெல் ஐ டிவைட் பை ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ டெல் ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கரண்ட்னு சொல்கிறாங்க அதை நாம் இங்கே எப்படி எழுதுறோங்கன்னா ஐஐடியல் மைனஸ் ஐ ஆக்சுவல்னு எழுதுறாங்க டிவைடட் பை ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கரண்ட் எடுக்கிறதுனால நம்ம ஐ ஐடியல்னு சப்ஷூட் பண்ணுறாங்க டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கால்வனோ மீட்டர் டூ அண்ட் அம்மீட்டரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்